ஓகே, நம்ம தாயனூர்லேருந்து இப்போ ரிட்டர்ன் கிளம்புறோம். நல்ல வேலை செஞ்சுது, உங்களுக்கு சுற்றி காட்டுறது தான் வந்தேன் இந்த காரமடை ரோடை பார்க்குறதுக்கு. இதான் காரமடை ரோடு பாருங்க, வீரபாண்டி பத்துன்னு போட்டிருக்கா. இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வீரபாண்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த ரோடு வந்து பெருமாள் டெம்பிள் இருக்கு. அந்த மலைக்கு கீழே அந்த என்ட்ரன்ஸ் கீழே இங்கே வந்து அந்த வேலாயுத டெம்பிள். திரும்ப அந்த மலைக்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன் சார். ரோடு மலைக்கு அப்போ கோயிலுக்கு போனால் நேராக போயிருக்கணும், இந்த ரோட்டில் வந்துடாதீங்க. நான் தெரியாமல் இருக்கேன். ஆமாம், நான் வந்து அந்த ரோடு வந்து திரும்ப அந்த ரோட்லேயே தான் போய் கனெக்ட் ஆகுது. அதான் அதே தான், நீங்கள் அதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த மலை அந்த கோயிலுக்கு போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி அது பார்த்துடலாம். ஏன்னா நடக்கிற மாதிரியா இல்லை மேலே மலைக்கு மேலே ரோடு போகுதான்னு. ஏன்னா நீங்கள் திரும்ப வரப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான். எதோ போகுது ரோடு, அந்த ரோடு தெரியல ரோடு எங்கே. இது கோயிலுக்கு போகலை கண்டிப்பாக. இப்போ எங்கேயும் திரும்ப நம்ம வந்த வழிக்கே போய் முடியும் போல. இந்த ரோடு
போகலாம் போல் தெரிஞ்சுக்கோங்க. நான் இது நான் அப்படியே போயிருப்பேன் ஸ்கிப் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு, அப்புறம் நீங்கள் எப்படி அதை வந்துட்டு திடீர்னு நடந்து போகணுமா இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கேட்டுக்கூடாது பாருங்கள். அதனால பெரிய ரோடு இருக்கான் முடிக்கப்படுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். அடுத்த டைம் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, பர்பஸ் இல்லாமல் போயிடும். நான் வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு அது என்ன இருக்குன்னே தெரியாமல் நான் வாட்டிக்கு இதை திரும்ப கற்றுக்கான், திரும்ப வரவங்களுக்கு வழி எப்படி இருக்குன்னு தெரியாது. காலையில் நான் பாலமலை போய் காட்டலாம் எனக்கு உங்களுக்கு, இந்த மாதிரி தான் இந்த ரோடு மாதிரி தான் இருக்கும் பாலமலை. ஆனால் இதை விட அது கொஞ்சம் ஸ்பீக்கு இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மலைக்கு இந்த முக்கியமான ரோடில் இன்னொரு மலை இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. போனேன் வந்தீங்கன்னா இந்த மலை கூட பார்க்கலாம். நான் உள்ளே போகிறேன், நான் அப்படியே ரோட்டோட இறங்குறேன். அங்கே போகிறேன் அங்கே ஒரு மலை லைட் அன்எக்ஸ்பெக்டட். நானே பிளான் பண்ணேன், இங்கே ஒரு ரோடு இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்கே நடக்கிற பாதை இருக்கு, இங்கே வந்து டெம்பிள் அழுகலாம் போட்டிருக்காங்க. வா நல்லா இதாக இருக்கும் போல. மேபி நீங்கள் பகலில் வரலாம், நான் இருட்டாக இருக்கு கிட்டத்தட்ட 6:30 ஆச்சு. அங்கே மேலே ஒரு ஜோதி மாதிரி தெரியுது எனக்கு, அப்படியே மூட்டில் இருக்க மலையில் உச்சியில் மட்டும் லைட் தெரியுது. என்னென்னு எனக்கும் தெரில, அது என்ன மலைன்னு கூட எனக்கு தெரில. அதாவது மலையா என்ன மலை இருக்குன்னு தெரியலையே. அது அது ஒரு நாள் போய் பார்க்கணும். ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாகவே மலை தானே, அதான் காட்டியிருப்பேன். இதான் கோயில் உங்களுக்கு நடந்து ஒரு நாள் வரலாம், இல்லை ரோட்லேயும் வரலாம். நான் இன்னொரு நாள் தண்ணி உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போய் காட்டேன். இப்போதைக்கு இந்த ரோடு இருக்குது, நடந்து போகிறவங்க பாதையும் இருக்குது, நடக்கிற பாதை. அது ஸ்டெப்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. நான் இன்னொரு நாள் நாளைக்கு போகிறேன்னு சொன்னல பாலமலைக்கு, அந்த ரோடை பாருங்கள். அது வந்து ட்ரெக்கிங் மாதிரியே தான் இருக்கும். இதை விட அது ரோடு வந்து பெரிய ரோடு. பெரிய ரோடு மீன்ஸ் ஹில்லோட சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு, அது இதை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ ரோடும் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்குலாம் இருக்காது உங்களுக்கு. ரோடு வந்து கறக்க முடியாத இருக்கும். இது ஒரு 4-5 பெண்லேயே வந்துருச்சு, அது வராது. அது ஐயையோ இவ்வளோ நேரம் நான் மைக்கை ஆன் பண்ணாமல் போயிட்டேன். சூப்பர், நான் இப்போ தான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், நான் இவ்வளோ நேரம் மைக்கை ஆன் பண்ணலை. மைக்கு ஆன் பண்ணல மீன்ஸ் நான் அடாப்டர் குத்தலை. இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆடியோ ரொம்ப புவராக கேட்டுருவோம். நான் முடிஞ்சால் வாய்ஸ் ஓவர் தரேன், இல்லைன்னா நீங்கள் பண்ணுறேன். இது சீனரி மட்டும் பாருங்கள், எப்படி மறந்தனே தெரில. இவ்வளோ நேரமாக வந்து நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த இது வந்து மொபைல் செட்டப்பில் நான் வந்து மைக் வந்து அந்த 3.5 ஜாக்கு என் ஃபோனில் வந்து நான் குத்த மறந்துட்டேன். அதான் இதை நான் பாலமலைக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு, அது இதே மாதிரி தான் இருக்கும் அந்த மலையும். பட் அது இதை விட ஒரு 2 படம் கிடைக்கும். அதுவும் நடக்கிற இதுக்கு நடக்கிற பாதை தான் போட்டிருக்கேன் எங்களுக்கு, நல்லாவே தெரிஞ்சது உங்களுக்கு. அங்கே நடக்கிற பாதையே இருக்காது, நடக்கிற பாதை இருக்கும். எப்படின்னா ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக கல்லில் படிக்கட்டு மாதிரி இல்லாமல் கல்லாலேயே இருக்க மாதிரி இருக்கும். வெள்ளிங்கிரி மலையோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும், ரொம்ப மினி வெர்ஷன், டைனி வெர்ஷன். இது மாதிரி இப்போ ஏதோ 2 பேர் பைக் நோக்கி இருக்காங்க மேலே.